அப்படிங்கிறது நமக்கு பல அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். வெளியில சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மோசமான பிரச்சனைகளோட ஒரு பிரதிபலிப்பு தான் சிறை அப்படிங்கிறது. இந்த 13 நாள் வந்து 27ஆம் தேதி போன மாசம் என்னை வந்து சிறையில் அடைச்சாங்க. என்னைய பாவியும் முன்னாடி சிறையிலேருந்து வெளியில் வந்தோம். 13 நாள் சிறைவாசம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப தைரியத்தையும் உறுதியும் வந்து கொடுத்துருக்கு. சிறையில் வந்து பார்க்கக்கூடிய கைதிகள் அவங்க வந்து என்னென்ன குற்றங்களை ஈடுபட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய வந்து கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க, திருடிட்டு உள்ள வந்திருக்காங்க, இல்லை தவறான உறவு முறைகள் கணவனை விட்டுட்டு வேற ஏதாச்சும் தவறான உறவு முறைகள்னால ஏதாச்சும் குற்றங்களை ஈடுபட்டு வந்து உள்ள வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்காங்க. அவங்க எல்லாத்திலையும் போய் வந்து உங்களோட வாழ்க்கை வந்து எதனால இப்படி ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர்ட்ட வந்து பேசினேன் நான். அதுல பெரும்பாலான பெண்களோட வாழ்க்கை வந்து இது மாதிரி திசை மாறி அவங்க வந்து குற்றவாளிகள் உள்ள வந்து மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க கணவனோட குடிப்பழக்கம். அந்த அவங்க கணவனோட குடிப்பழக்கம் தான் அந்த குடும்பத்தையே சீரழிச்சு பெண்களை வந்து குற்றவாளிகளை மாத்தி சிறைக்குள்ள வச்சுட்டு அவங்க குழந்தைங்களை வந்து வெளியில வந்து அனாதைகளா வந்து மாற்றியிருக்கு. கணவனோட குடிப்பழக்கம் தான் அவங்களை இப்படி வந்து மாத்திருக்கு. அப்பா வந்து சிறையில இருந்தாங்க, 1500 கைதிகள் மதுரை சிறையில, ஆண்கள் சிறையில. அதுல வந்து 70-80% குற்றவாளிகள் வந்து சின்ன சின்ன பசங்களா இருக்காங்களாம், எல்லாம் காலேஜ் படிக்கிற ஏஜ். அந்த ஏஜ்ல வந்து கொலை பண்ணிட்டு திருடிட்டு இது மாதிரி வந்து மோசமான குற்றங்கள் ஈடுபட்டு உள்ள வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அப்பா வந்து பேசியிருக்காங்க. அதுலயும் வந்து பெரும்பாலும் வந்து குடிச்சிட்டு கொலை பண்ணிருக்காங்க. போதையில எல்லா யாரை கேட்டாலும் போதையில பண்ணது இதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து சமுதாயத்தை வந்து குற்றவாளிகளின் கூடாரமா மாத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். நீதித்துறை வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய நீதித்துறை இதை கண்டுக்காம தமிழக அரசு வந்து டாஸ்மாக் விற்கிறது வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட மாட்டாங்க. இது மாதிரி வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் நீதித்துறை சேர்ந்து மக்களை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களை வந்து நாசப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு போதையை கொடுத்து தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட நாசப்படுத்திட்டாங்க. வெளியில இருக்கும் போது பல பிரச்சனைகளை சந்திப்போம், உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா தெரிய வருது. நான் சிறையில இருந்தப்ப ஒரு அக்கா, அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட வந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அவங்க கணவன் வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையா இருக்காரு, கொஞ்சம் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் குடி நோயாளியா மாறி கடைசியா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அவருக்கும் கொஞ்சம் வயசுதான், இறந்துட்டாரு. ரெண்டு பெண் குழந்தைங்க, ஒரு பொண்ணு 6th படிக்குது, இன்னொரு பொண்ணு 3rd. இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. அவங்க கணவனோட அரவணைப்பு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஆனா வந்து அவங்க கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிரிவு வந்து அந்த கவலை தாங்க முடியல. அதனால வந்து யோசிச்சு 3 பேர் மட்டும்தான், 3 பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து தனிமையிலே இருந்திருக்காங்க. அதனால அந்த அக்காவால வந்து அதை வந்து பொறுக்க முடியாம 3 பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணலாம், நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கணும், குழந்தைகளை அனாதைகளை விட்டு சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2 பேருக்கு விஷத்தை கொடுத்துட்டு அவங்களும் விஷம் சாப்பிட்டு இது பண்ணியிருந்திருக்காங்க. அதுல வந்து 3rd படிக்கிற பாப்பா வந்து இறந்து போச்சு. மற்ற 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து அவங்க ஒரு 6th படிக்கிற பாப்பாவும் இந்த அக்காவும் பொழைச்சிட்டாங்க. இந்த அக்காவுக்கு வந்து கொலைக்கான குற்றப்பிரிவுல வந்து இவங்களை வந்து சிறையில் இருந்து அடைச்சிருந்தாங்க. கடைசியா வந்து உள்ள வந்து புலம்புறாங்க, எந்த ஒரு ஆறுதலும் கிடையாது, ஆறுதல் சொல்றதுக்கு வந்து ஆட்களே கிடையாது. சிறைக்கு வந்ததுக்கு அப்புறமாச்சு வந்து நான் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க, இந்த விஷயம் கூட எனக்கு வந்து வெளியில வந்து கிடையாது. குடி என்னோட கணவனோட குடிப்பழக்கம் வந்து எங்க வாழ்க்கையவே வந்து நாசமாக்கிருச்சு, என் கையால என் பொண்ணை வந்து கொண்டுட்டேன், என் குழந்தைய கொண்டுட்டேன் சொல்லி தினத்தனம் வந்து அழுதுட்டே இருந்தாங்க. தினமும் வந்து அழுதுட்டே இருந்தாங்க. எப்படி வாழப்போறோன்னு தெரியல, இனிமேல் என் குழந்தை வந்து என் கையால கொண்டுட்டு நான் வந்து எப்படி மீதி இருக்க வாழ்க்கையை வந்து நான் தினம் தினம் வந்து அதை மட்டுமே நான் நினைச்சிட்டு இருக்கணும். குடி மட்டும் இந்த போதை மட்டும் இல்லை, டாஸ்மாக் கடைகள் மட்டும் இல்லை அப்படின்னா ஜெயிலே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து சொல்றாங்க. இது மாதிரி வந்து நிறைய சம்பவங்களை வந்து உள்ள பார்க்க முடிஞ்சு, ஒட்டுமொத்தமா மாத்தி சமுதாயத்தை வந்து மோசமா மாத்திட்டு இருக்காங்க. இது வந்து கண்டிப்பா வந்து கண்டிச்சு தொடர்ச்சியா வந்து போராட்டம் பண்ணுவோம். வேலூர் தொகுதியில் அவர் 5th தேதி பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் நிறுத்தப்பட்ட தேர்தல் வந்து நடக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து அதுக்கான வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. வேலூர் தொகுதி வந்து போய் வீடு வீடா மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தரா சந்திச்சு டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்க போறோம். மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதியில வந்து நடத்துறதுக்காக திட்டமிட்டிருக்கோம். கூடிய விரைவில் வேலூர் தொகுதி முழுக்க வந்து டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சாரம் ஒவ்வொருத்தரையா சந்திச்சு கண்டிப்பா நம்ம வந்து இதுக்கு வந்து முடிவு கட்டியாகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து மக்கள்கிட்ட போய் வந்து பிரச்சாரம் பண்ண போறோம். மக்கள் யாராவது ஒத்துழைப்பு கொடுங்க.